இப்போ எக்ஸாம்பிள் 1.5, ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஏ இஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 8 இந்த சம்மும் ஒரே பேட்டர்ன் தான். 8 இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நம்பர் 8 பேட்டர்னை பேஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் போடலாம். இது இந்த சம் அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் கேட்குறாங்கனாவே இந்த ஃபார்முலா டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.5 கொஸ்டின் நம்பர் 8 பேட்டர்னில் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6, இந்த சம் என்னன்னா இஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின்ல அட்ஜாயின்ட் ஏ அவங்க கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த பேட்டர்லையும் எக்ஸசைஸ் 1.1 ஒரு சம் இருக்கு. என்ன சம்னா கொஸ்டின் நம்பர் 9. இந்த கொஸ்டின் நம்பர் 9 இந்த சம்மும் ஒரே பேட்டர்ன் தான். ஸோ இதில் நம்ம ஃபார்முலா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஏ இன்வெர்ஸ், இவங்க ஏ இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/√ ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இந்த சம்க்கு எக்ஸாம்பிள் 1.6 கொஸ்டின் நம்பர் 9 பேஸ் பண்ணு தான். அதுக்கு நீங்கள் முக்கியமாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸாம்பிள் 1.9, வெரிஃபை ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வித் ஏ அண்ட் பின்னு 2 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மும் ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் இதுவும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இது இதை எனி 2 மேட்ரிசஸ் கொடுத்தா நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். என்ன ப்ரொசீஜர்னா ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிசல்ட். அடுத்த ஸ்டெப் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்னா பி இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பி இன்வெர்ஸ் இன் தி ஏ இன்வெர்ஸ், அது செகண்ட் ரிசல்ட். 1 and 2 ஆல்வேஸ் எனி மேட்ரிசஸ் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2/2 இல்லைனா 3/3 எதுவாக இருந்தாலும் இந்த ரிசல்ட் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ.